future doctor என்னது இளங்கு டாக்டர் ஆயிட்டானா? நம்பவே முடியலையே. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதன் மூலம் உலக நாடுகள் ரஷ்யா மீது விதித்த பொருளாதார தடைகளை இந்தியா மீறவில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நேற்று செய்தியாளர்களை சந்தித்த வெள்ளை மாளிகை ஊடக செயலர் ஜென்சக்கி, ஒவ்வொரு நாடும் தங்கள் நலனின் அடிப்படையிலேயே முடிவுகளை எடுக்கும் என்பதை புரிந்து கொள்வதாகவும், ரஷ்யாவுடனான இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி 2% மட்டுமே இருக்க அமெரிக்காவிடமிருந்து 10% இந்தியா இறக்குமதி செய்கிறது என கூறினார். முன்னதாக ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிக்காக விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்கா எச்சரித்திருந்த நிலையில், பிரதமர் மோடி அதிபர் பைடன் இடையேயான பேச்சுவார்த்தைக்கு பின் தற்போது பல்டி அடித்துள்ளது. இதுவரை நடந்த போரில் 19,600 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக உக்ரைன் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 24 தொடங்கி தொடர்ந்து நடந்து வரும் இந்த போரில் இதுவரை ரஷ்யாவின் 732 பீரங்கிகள், 300 விமானங்கள், 1,946 ஆர்முடு பர்சனல் கேரியர்ஸ் போன்றவற்றுடன் 349 ஆர்டிலரி சிஸ்டம்கள் மற்றும் 111 மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டம்கள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. உக்ரைன் உடனான அமைதி பேச்சுவார்த்தை எந்தவித முடிவும் இன்றி முழுவதுமாக முடிந்துவிட்டது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். கீவ் நகரிலிருந்து ரஷ்ய படைகள் பின்வாங்கிய பின் முதல் முறையாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், உக்ரைனில் ரஷ்யா தொடங்கிய ராணுவ நடவடிக்கையின் குறிக்கோள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். பாகிஸ்தானின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள ஷெபாஸ் ஷெரீப் முதல் அறிவிப்பாக அரசு அலுவலகங்களில் விடுமுறை நாட்களை குறைத்தும் பணி நேரத்தை அதிகரித்தும் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமே விடுமுறையாக இருக்கும். பணி நேரம் 10 மணிக்கு பதிலாக 8 மணிக்கே துவங்கும். இது பற்றி கூறியுள்ள பிரதமர் ஷெரீப், மக்களுக்கு சேவை செய்யவே இங்கு வந்துள்ளோம், எந்த ஒரு சமயமும் வீணடிக்கப்படக்கூடாது என தெரிவித்தார். உலக வர்த்தக மையம் அனுமதி அளித்தால் உலக நாடுகளுக்கு உணவு தானியங்களை அனுப்ப இந்தியா தயார் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் பைடன் உடனான பேச்சுவார்த்தையின் போதும் இந்தியாவின் இந்த விருப்பத்தை தெரிவித்திருந்த பிரதமர் மோடி, ரஷ்யா உக்ரைன் போரால் சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் விநியோக பாதிப்பை தீர்க்க இந்தியா தயார் என அறிவித்துள்ளார். உக்ரைன் போரால் ரஷ்ய பொருளாதாரம் இந்த ஆண்டு -10% மேலாக வீழ்ச்சி கொள்ளும் என்று ரஷ்ய முன்னாள் நிதியமைச்சர் அலெக்சே குட்ரின் கூறியுள்ளார். அப்படி -10% மேல் வீழ்ச்சி கண்டால் இதுவே 1994 பின் நடந்த மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி என தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது படையெடுத்ததன் விளைவாக ரஷ்யாவின் பொருளாதாரம் இந்த ஆண்டு -11.2% வீழ்ச்சியடையும் என்று உலக வங்கியும் தெரிவித்திருந்தது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் பாகிஸ்தானின் பிரதமர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ள இம்ரான்கான் நாட்டில் புதிதாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்றும், யார் பிரதமராக இருக்க வேண்டும் என்பதை நேர்மையான மற்றும் வெளிப்படையான தேர்தல் மூலம் மக்களே முடிவு செய்யட்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் தனது ஆட்சி கவிழ்க்கப்பட்டதில் வெளிநாட்டு சதி இருப்பதாக மீண்டும் குற்றம் சாட்டிய இம்ரான், இதற்கு எதிராக இன்று பெஷாவரில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். உக்ரைனில் கெமிக்கல் வெப்பன்களை ரஷ்யா பயன்படுத்தினால் அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக எல்லா வாய்ப்புகளும் பரிசீலிக்கப்படும் என்று பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் ஹெபே தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் கெமிக்கல் தாக்குதலுக்கு மேற்கத்திய நாடுகளின் பதிலடி எவ்வாறு இருக்கும் என்ற கேள்விக்கு இதை கூறிய அவர், கெமிக்கல் வெப்பன் எல்லாம் பயன்படுத்தவே தயங்கக்கூடிய பயங்கரமான ஆயுதங்கள் என தெரிவித்தார். 2008 15 வயது சிறுவனுக்கு மது கொடுத்து பின் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பிரிட்டன் எம்பி இம்ரான் அகமது கான் மீது புகார் எழுந்த நிலையில் அந்த குற்றச்சாட்டு உறுதியாகியுள்ளது. இதற்காக அவரை கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் சஸ்பெண்ட் செய்துள்ளார்.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளான பெண் ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடியிடம் உதவி கேட்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளான தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நீதிக்காக 7 வருடங்களாக போராடி வருவதாகவும், உள்ளூர் காவல்துறை, மூத்த அரசியல்வாதி சௌத்ரி தாரிக் ஃபரூக் என அனைவரும் தன்னையும் தனது குழந்தைகளையும் எப்போது வேண்டுமானாலும் கொன்று விடுவார்கள் என்பதால் தங்களை இந்தியாவிற்கு வர அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு கண்ணீர் சிந்தியபடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.